பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி, ஷாக்கிங்காக இருக்கா? ஆமாம், ரொம்ப ஈஸி தான். ஓகே, அதுக்குண்டான வழிகள், அது கூட முறைகள்லாம் பண்ணணும். நம்ம பழங்காலத்துலேருந்தே நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்க விஷயங்கள்லாம் பண்ணி 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 நம்ம பணம் சம்பாதிக்க முடியாது. அதுக்குன்னு இப்போ புது அதுக்குன்னு தலை வித விதமான விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் எப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, சொல்லியிருக்காங்க இல்லையா, எப்போ பெரிய கூட்டம் எல்லாம் ஒன்று பண்ணிகிட்ருக்கோ நீங்களும் அதை பண்ணிட்டு நின்றுருங்க. ஏன்னா கூட்டம் போகிற இடம் எப்போவுமே தப்பாக தான் இருக்கும். நான் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன், கூட்டம் பண்ணுற இடம் தப்பு தப்பாக தான் இருந்திருக்கு. அப்புறம் நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தெரியுது, நான் எவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு கூட்டத்தை விட்டு வெளியே வந்திருக்கேன். அப்புறம் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கேன், என்னால் எவ்வளோ சில விஷயம் சாதிக்க முடிஞ்சிருக்குன்னு தெரியுது. ஸோ கூட்டத்தை போல் நீங்களும் நடக்கீங்களா நின்றுருக்கேன், யோசிங்க என்னதுன்னு. அப்படி ஒன்று ரொம்ப தப்பு தப்பாலாம் யோசிக்காதீங்க, நான் ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன் சில விஷயங்கள். ரைட்டா, பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி, அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும். அதுக்கு ஒன்று வந்து கண்டுபிடிங்க என்ன, நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோம். நம்ம ஒரு படிப்பு படிக்கும் அல்லது சில இன்ஸ்டியூட் படிக்கும், அது படிக்கும் இது படிக்க படிச்சு அப்புறம் மார்க்கெட்டில் தேடுதோம் வேலை என்ன இருக்குது எங்கே இருக்குன்னு தேடுதோம். இங்கே தான் தப்பே நடக்கு, ஏன்னா நமக்கு எல்லாம் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படி தான் செஞ்சிட்ருக்கோம். ஆக்சுவலி அப்படி பண்ணாமல் முதல்ல வந்து மார்க்கெட்டில் தேடுறோம், என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, எந்த ஸ்கில்ஸ் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல தேடணும். ஓகே, ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அந்த என்ன மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் லூஸ் வெயிட், நோ ரிலேஷன்ஷிப், பிஸ்னஸ் வந்து கோச்சிங் பண்ணுறதோ, அல்லது பிஸ்னஸில் ஒரு பர்டிகுலர் விஷயம் பண்ணி கொடுக்குறது, அட்வர்டைஸ் பண்ணுறதோ, அது பண்ணுறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னு கண்டுபிடிங்க, மார்க்கெட்டில் இது ரொம்ப டிமாண்டாக இருக்குன்னு, எந்த டிமாண்டு இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் அந்த டிமாண்டுக்கு எவ்வளோ ரூபா கொடுப்பாங்க அது செக் பண்ணுங்கள். ரெண்டை மூணாவது வந்து செக் பண்ணுங்கள் என்ன மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் 1000 ரூபா 2000 ரூபா டிமாண்டுக்கெலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியாது, ரைட்டா, அந்த வேலைக்கும் அவங்களுக்கு அது தேவைப்படாமல் இருக்கலாம், அது கண்டுபிடிங்க. அப்புறம் மூணாவது வந்துட்டு என்ன என்ன நீங்கள் சப்ளை எவ்வளோ பணம் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், அதை படிங்க, அதை பற்றி தெரியுங்க. உடனே படித்தா நான் என்ன மாஸ்டர் ஆகணுமா, நான் பெரிய பெரிய புக்கெலாம் படிக்கணுமா, மேதை ஆகணுமா, அதில் தேவையில்லை. நீங்கள் யாருக்கு எதை சொல்லிக் கொடுக்க போகிறீங்களோ அவங்களோட நீங்கள் பெட்டராக இருக்கணும். எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் ப்ரைமரி, நாங்கள் ப்ரைமரி டீச்சர் வந்து என் ஃப்ரெண்டு ராஜன். ஓகே, அவனும் நானும் வந்து பேப்பரில் அட்டையில் வந்து நாங்கள் ஒரு டீ பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து சின்ன அந்த இதெல்லாம் அந்த ரூல்ஸ்லாம் ஓடுற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணோம். அப்புறம் எங்கள் டீச்சர் பார்த்துட்டு திடீர்னு, நீங்கள் என் டிவி டிவி ரிப்பேருக்கு வரைங்க பண்ணித்தாங்களா அப்படின்னாங்க. எனக்கு என்னடா, கல்யாண வழியில் அவங்க வீடு இருந்துச்சு, தரையில் நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டோம் டிவி ரிப்பேர் பண்ணதுக்கு. நாங்கள் டிவியை முன்ன பண்ண தெரிஞ்சது கிடையாது, பார்த்தது கிடையாது. நீங்கள் பாருங்களேன் அப்படின்னா, சவுண்ட் வர மாட்டேங்க அப்படின்னாங்க. அப்போ அந்த காலம்னு தப்பாடக்கூடாது, என்ன அப்போம்லாம் வந்து இந்த கார்ட்போர்டு இருக்கும், கார்ட்போர்டில் டிவி, ஏன்னா அந்த சேனல்லாம் திருப்புறது அந்த மாதிரி டிவி. நாங்கள் ஸ்கூல் படிச்சுருந்தோம், நான் போயிட்டு நானும் டீ கொடுத்தாங்க, குடிச்சிட்டு எல்லோரையும் கலந்து பார்க்குறோம். சரி ஏதாவது பார்ப்போம், ஒரு சரிக்குட்டி எடுத்து தெரியாது, ஒன்றும் தெரியாது, சும்மா கலந்து பார்த்தோம். பார்த்தா அதில் அந்த டிவியில் சூடாகணும்னு சொல்லிட்டு கார்ட்போர்டில் ஓட்டையெல்லாம் இருக்குங்களா, அது வழியே எலி போயிட்டு ஸ்பீக்கருக்குள்ளே வேற கழி வெட்டி போட்டுரு. ஓகே, என்னடா ஸ்பீக்கர் வேறு துண்டு கிடக்குன்னு பார்த்தா ரெண்டு ஸ்பீக்கர் வேறு திருக்கி விட்டோம், போட்டு விட்டா சவுண்ட் வந்துட்டு. யாரும் எங்கள் டீச்சர், நீங்கள் டிவியெல்லாம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லோரும் காதலில் தூக்கி விட்டு ஆகிட்டோம், செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் டீச்சருக்கு பைசா கொடுத்தாங்க, இல்லை டீச்சர் நீங்கள் எங்கள் பிரின்சிபல் உங்கள்கிட்ட பைசா நான் வாங்கலை. ஸோ நீங்கள் பெஸ்ட்டாக ஆகிறதுக்கு அவங்கள விட சில விஷயம் உங்களுக்கு இருந்தால் போதும், அந்த விஷயம் அவங்களுக்குள்ள பிரச்சனையை சரி பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெளிவு இருந்தால் போதுமே தவிர நீங்கள் மேதையாகணும்லாம் அதில் கட்டாயம் கிடையாது. சரியா, நாலாவது விஷயங்கள். அஞ்சாவது விஷயம், அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிச்சுட்டு நீங்கள் அதான் படித்து மேதையாகிட்டேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஃபீஸ் இல்லை அது அந்த மாதிரி ஆட்களை தேடுங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அது அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வாங்க ஆரம்பிங்க. ஓகே, நான் இந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்காவது பணம் சம்பாதிக்கணும், அவங்க வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இதில் மாஸ்டர் ஆக்கி விட்டு அப்புறம் மார்க்கெட்டில் அது என்ன மாதிரி டிமாண்ட் இருக்குது அவங்க வந்து இது எல்லாம் ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ட்ரைனிங் இருக்கும், இதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பெரிய படிப்பாளி இல்லாமல் இருக்கலாம், டிகிரி இல்லாமல் இருக்கலாம், பிஹெச்டி எம்ஹெச்டி ஏ அது இதெல்லாம் என்கிட்ட இல்லை, ஒன்றுமே தேவையில்லை. இது வந்து நீங்கள் ஓரளவு ஸ்மார்ட் இருந்தால் போதும், நார்மலாக 50 to 1 lakh rupees இதில் பணம் சம்பாதிக்கலாம். இப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், நானும் அதே தான் பண்ணிகிட்ருக்கேன். சில கம்பெனிஸ் வந்து கம்பெனி ரன் பண்ணுவாங்க, 7 வருஷம் 10 வருஷமாக அதே ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு முன்னேற்றமே இருக்காது. ஆனால்
எனக்கு அந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை படித்து 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 எந்த கம்பெனி எங்கே ஸ்டக் ஆகிருக்கோ அதை எப்படி ஓட்டி விடணும் அப்படின்னு நான் படிச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கு இப்போ என்ன சொன்னாங்கன்னா, இப்போ எனக்கு வந்து இப்போ 1 லட்சம் 2 லட்சம் தான் மாதம் வருமானம் இருக்குது, இந்த 1 லட்சத்தை எனக்கு 5 லட்சம் ஆக்கணும் அல்லது 3 லட்சம் ஆக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 5 லட்சம் ஆக்கணும்னா நான் 5 லட்சம் எப்படி ஆகுறது எனக்கு தெரியல, பட் அட்லீஸ்ட் ஒரு 2 லட்சம் 3 லட்சம்னா நான் பண்ணித்தரேன் அப்படின்னா, ஓகே 3 லட்சம் பண்ணுவோம், ஓகே 3 லட்சம் பண்ணால் உங்கள் சார்ஜ் வரும். இப்போ என்னோட சார்ஜ் 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா எந்த சார்ஜஸும் அதுக்கு தகுந்தபடி அந்த பிரச்சனை என்ன எப்படி சரி பண்ணலாம் எல்லாம் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்னோடய காஸ்ட்டை உங்களுக்கு சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு எத்தனை மாதம் எடுக்கும், 3 மாதம் 6 மாதம் 5 மாதம் எவ்வளோ மாதம் எடுக்கும், அந்த மாதத்துக்குள்ளே அதை எப்படி சரி பண்ணி கொடுக்கணும், அது அப்படி கொடுக்க முடியலன்னா பைசா ரிட்டர்ன் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு கோச் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு அப்படி பண்ணலாம். நான் அந்த விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நிறைய சின்ன பிள்ளைலாம் வருவாங்க, சின்ன பிள்ளைன்னா எங்கள் அம்மாட்ட கேட்கணும், அப்பாட்ட கேட்கணும், மாமாட்ட கேட்கணும், சித்தப்பாட்ட கேட்கணும் அப்படின்ட்டு இது எப்போ சொல்லுவாங்க, எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வருவாங்க, அவங்கள என்ன செய்ய முடியும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக கேட்டுகிட்டு தான் இருப்பாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக அடிபட்டுகிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பர்ட்டை பார்த்து அதை முடிச்சு எப்படி போகிறது அப்படின்னு அவங்க பண்ண மாட்டாங்க. அது அவங்களோட இது, அது நம்ம ஒன்று சொல்ல முடியாது. பட் ஓகே, இப்போ புரிஞ்ச இந்த மாதிரி சில விஷயங்களையும் படிச்சிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக பணம் சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயங்கள். நேற்று கூட எனக்கு ஜெர்மன்லேருந்து ஒரு கால் வந்துச்சு, சுதா கரண் அப்படின்னு, அவரும் இந்த வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன், பார்க்கணும். சொன்னாங்க என்ன, நீங்கள் இங்கே ஜெர்மனி வந்துடுங்க, கனடா ஒரு வாரம் யூரோப் ஒரு ட்ரிப் பண்ணிடும், இங்கே வந்து 4 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப மிக்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஜெர்மன்லேருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க வந்து ஸ்ரீலங்கா, அவங்க அந்த ஸ்ரீலங்கன் தமிழில் பேசினாங்க. நான் கதைக்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னா, எனக்கு புரியுது, எல்லாம் புரியுது அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களோட பேசுறதுக்கு. ஸோ அவங்க சொன்னாங்க என்ன பண்ணணும், நான் சொன்னேன் நான் ஜெர்மன் வந்து நான் யூரோப்பு கனடாலாம் சுற்றுன தேவையில்லை, நான் இங்கேருந்தே உங்களுக்கு நான் ட்ரெயினிங் கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் இது நீ எனக்கு அவ்வளோ உங்களை பாரு எனக்கு நல்லா பேச தெரியாது அப்படின்னாங்க. பேச தெரியல என்ன, நம்ம படிச்சிருவோம், எனக்கு இந்த ஹிந்தி இதெல்லாம் தெரியாது, நான் சொன்னேன் நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரியுதா, புரியுது, அப்போ நம்ம நான் கதைக்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்டேன். நல்லா புரியுது, அப்போ நான் தமிழ்லேயே உங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு. ஸோ நீங்களே அதை பண்ணுங்கள், ஒரு மாதம் 2 மாதம் ட்ரைனிங் கொடுக்கும், முடிச்சதுக்கப்புறம் நீங்களே அங்கே ஜெர்மன்லேயே யூரோப்பு நீங்கள் உங்கள் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி, நம்ம பார்க்கலாம். நான் ரொம்ப ஓய்ந்து போய் இருந்தேன், உங்களை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு தேம்பு வந்திருக்குது அப்படின்னாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. சுதா ஹாய். ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எப்படினாலும் வந்துட்டு நீங்கள் எந்த நிலமையில இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி சில விஷயங்களை வந்து நீங்கள் மாற்றி மேலே கொண்டு வரலாம். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் என்ன தேவையோ அதை தேடி பிடிச்சி அதை படித்து அதில் மாஸ்டராகி இதுக்கெல்லாம் வழிமுறைகள் இருந்து இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, மார்க்கெட் எப்படி தேடுறது, நம்ம அதில் எப்படி படிப்பு மாஸ்டர் ஆகிறது, எதை முடிவு பண்ணணும், எந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து எதில் நம்ம மாஸ்டர் ஆகணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் ட்ரைனிங்கு. பட் நீங்களே பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவும் நல்லது, எனக்கு இல்லை ஃபீஸ் கொடுக்க வேண்டாம், நீங்களே பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வழிமுறை சொல்லி தரேன், இப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை விட்டுட்டு வாழ்க்கை ஃபுல்லாக வேலை தேடுறேன் நிறைய ஆள் வரும்போது சம்பளத்தை குறைச்சிருவாங்க, ஏன்னா உங்களை விட்டு 1000 பேர் லைன் இருப்பாங்களா, அதனால் வேலை தேடுறதை குறைச்சிருவோம், ரைட்டா. ஸோ முடிவு பண்ணுங்கள் என்ன மாதிரி பண்ணணும் மார்க்கெட்டில், அது மாதிரி கேட்டுட்டு இது ஒரு நல்ல வழி, இந்த மாதிரி பண்ணலாம். ஐ திங்க் இதை பற்றி யோசிங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பற்றி சொல்லுங்கள், ரைட்டா. தேங்க்யூ.